ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டி முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரவிசாஸ்திரியிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அப்போது எந்த ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் இவரை மட்டும் நாங்கள் அணிலிருந்து தூக்க மாட்டோம் அப்படின்னு வந்து ரவிசாஸ்திரி சொல்லியிருக்காரு. அது யார், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ பார்ப்போம். ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையான முதல் ஒருநாள் போட்டி வந்து முடிஞ்சிச்சு. இதுல இந்திய அணி வந்து வெற்றி பெற்றாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா சிக்கர் தவான தவிர இந்திய அணியில மற்ற அனைத்து வீரர்களுமே ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாங்க. சிக்கர் தவான் வந்து தான் சந்தித்த முதல் பால்லேயே ஒரு மோசமான ஷாட் அடி டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அவர் வந்து இந்திய அணிக்கு கடைசியாக விளையாண்ட 14 போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 355 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு. அவரோட சராசரி வந்து 25 ரன்கள் மட்டுமே இருக்குது. சமீப காலமாக தொடர்ந்து அவர் மோசமான ஃபார்மில் தான் இருக்காரு. இதனால் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய அணியின் கோச்சான ரவிசாஸ்திரியிடம் செய்தியாளர்கள், நீங்கள் ஏன் சிக்கர் தவானை தூக்கிட்டு அவருக்கு பதில் நல்ல ஃபார்மில் இருக்கிற கேஎல் ராகுலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டாங்க. இதற்கு வந்து ரவிசாஸ்திரி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருபோதும் நாங்கள் வந்து அப்படி செய்ய மாட்டோம். சிக்கர் தவான் வந்து ஒரு முக்கியமான வீரர். கடந்த ஒரு சில போட்டிகளில் தான் அவர் வந்து சரியாக விளையாடலை. அதுக்காக அவர் மோசமான ஃபார்மில் இருக்கார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை போன்ற முக்கியமான தொடரில் இவரை போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் வந்து இந்திய அணிக்கு கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் இந்த வேர்ல்டு கப் நடக்கிறதுனால அந்த காலநிலைக்கு ஏற்ப ஒரு சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர் தான் இவர். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து இங்கிலாண்டில் நடந்துச்சு. அந்த 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலுமே சிக்கர் தவான் தான் வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வந்து வாங்கினாரு. அந்த 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்களிலுமே சிக்கர் தவான் தான் அதிக ரன்களையும் அடிச்சிருந்தாரு. அதனால கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்புக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான வீரராக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.